presenting Lourdes TV, enlightening the thirsty. நம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்டமரியாகி சர்வேஸ்வரே மாதாவே, பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மனநேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதத்தோட வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரே பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, சம்மனசு அறிவித்தபடியே நம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதன் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திருதேத்தை நோக்கி ஜெபம். எங்களிதே ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நேரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதே தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருள் ஆஸ்திரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திருதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அழுவீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, முக்கிய புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இன்றைய புனிதர் பாதையில் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழா. இயேசு பிறந்து 40 நாட்களான பின் மரியாளும் சூசியப்பெறும் அவரை தேவாலயத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். மோயிசனுடைய கட்டளைப்படி அவரை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கும்படி போனார்கள். ஏழைகளின் காணிக்கையான ஒரு ஜோடி மாடப்புறாக்களை அவர்கள் தங்களுடன் எடுத்துச் சென்றனர். எகிப்து நாட்டில் உள்ள இஸ்ரேல் மக்கள் வெளியேறிய சமயத்தில் கடவுளுடைய தூதன் அவருடைய தலைச்சன் பிள்ளைகளை கொல்லாது விட்டுவிட்டார். அதற்கு நன்றியறிதலாக இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு பிறக்கும் முதல் ஆண் குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது மோயிசன் சட்டம். இந்நிகழ்ச்சியில் நாம் அன்னையின் கீழ்ப்படுதலை பார்க்கிறோம். அவள் விதிவிலக்கு கோரவில்லை, அன்னையின் தாழ்ச்சியையும் பார்க்கிறோம். அவள் தூய்மையே உருவானவள் என்றாலும் பாவியான பெண் போல் ஆலயத்தில் நிற்கிறாள். சிமியோன் சில நிமிடங்கள் மாத்திரமே இயேசுவை கையில் ஏந்தினார். ஏந்தி எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். திவ்ய நன்மை வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் அதே பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நாம் அவரை போல் மகிழ்ச்சி அடைந்து இயேசுவை பயன்படுத்தி புனிதராக உறுதி செய்வோம். விழியே விழியே விரைவாய் வருக. ஒளியே ஒளியே
புதல்வனி வருவேன், முத்தமிழ் போற்றிடும் தலைவனி வருவேன், மூவுல இறைவனி முதல்வனி வருவேன், முத்தமிழ் போற்றிடும் தலைவனி வருவேன், முப்பெரும் காலமும் கடந்தவ வருவே, முப்பெரும் காலமும் கடந்தவ வருவே, முதலே முடிவே முழுமையே வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக, முதலே முடிவே முழுமையே வருவேன்,
ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வளமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வளமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக.
லூர்து தொலைக்காட்சிக்கு, தொடர் உபயம் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆன்ம இலைப்பாற்றிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசிகள் தொழில் வளர்ச்சிக்காக, ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, திருவெண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு சபி ஏகோசன் உடல்நலுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி, மிஸ்டர் ரூர்ராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆன்மை இலைப்பாற்றிக்காக, பிரெட் பாஸ்கெட் கேக் ஷாப் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், திரு அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதய ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும், திரு ஆரோக்கியராஜ், நான்சி, பால்ராஜ், தாமஸ் ராஜ், உமா இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயகர் சாமி, சுசை அந்தோணி சாமி, சுசைமரி ரோசாலி, ரெய்சி லூர்ந்துமரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமரி அம்மாள், சுசை நாயக்கர், வளந்தின் ரெஜினாமேரி, ரெஜினாபெல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சுசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோணிசாமி, லூயி மரியம்மாள், பாப்பு நாயக்கர், மார்கரேட், சவரிமுத்தம்மாள் ஆகியோரின் ஆன்ம இலைப்பற்றிக்காகவும், இன்று 2/2/2018 வெள்ளிக்கிழமை லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் திரு மரி குழந்தைநாதன் மற்றும் திருமதி ஆரோக்கியமேரி இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப நலத்திற்காகவும், இத்திருப்பள்ளியில் அமலோர்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோர்போம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து ஸ்ரீவி நன்றியாகவும், ஆந்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே மக்கள் நன்றியாக, அந்தோனி ஜான்சன், மரிய அலெக்சாண்டர் குடும்பத்தார், ஜோஸ்பின் பாய்வா, ஜோசப் ஆரோக்கியராஜ், ஆரோக்கிய மேரி, மதன் பியோலின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆலன் அலான் ராணி ஷெர்மோன் குடும்ப கருத்துக்களுக்காகவும், போங்கர் தழான் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஸ்டெல்லா சுந்தரம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆன்மரி பினாய், ஜான் பத்திஸ், ஜோஸ்பின் ஷஹிலா குடும்பத்திற்காகவும், லாரன்ஸ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், முத்து, லிண்டா, நிர்மலா ராணி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் டாமினிக் ஆவியின் அருள் பெறவும், தேவதாஸ் ஃபெலிக்ஸ் மேரி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் திரும்ப நடைபெற, கிளமெண்ட் ராயல் நன்றியாகவும் உடல் நலத்திற்காகவும், ஆண்டனி பால் பிறந்த நாளில் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், தேவ ஆசிர் வேண்டியும், ஆரோக்கியராஜ், மரி, மார்கரெட், செரில், ஆஸ்டின் குடும்பத்திற்காகவும் நன்றியாகவும், கில்பர்ட், சாண்டி, ஷர்மிளா என்கின்ற ஷெர்லி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், உமாபதி, மரிக்ளேர் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், மரீனா பிறந்த நாளில் உடல் நலத்திற்காகவும், செல்வம் உடல் சகம் பெற்றதற்கு நன்றியாகவும், செயின்ட் பால், அதிரியன் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், செல்வராஜ் சார்லஸ் கோயில் திருவிழா நல்ல முறையில் நடக்கவும், அரசு வேலை கிடைக்கவும், ஜோஸ்மின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிரான்சிஸ் சேவியர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெரால்டு நல்ல வேலை கிடைக்க, அன்னை ஃபாப்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், நோயல் பெரேரா குடும்ப கருத்துக்களுக்காக உடல்நலத்திற்காகவும், திருநாவுக்கரசு உடல்நலனுக்காகவும், ஆசை தம்பி வெர்ஜினியா உடல்நலம் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நவீன் பிரியன் உடல்நலம் நற்படிப்பிற்காகவும், பின்சி உடல்நலத்திற்காகவும், 12ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பு அதி நல்ல மதிப்பெண் பெறவும், ஸ்டெஃபி உடல்நலம் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், பிரீதா மரி 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், பிரதீப் குமார் பிரியா நன்கு படிக்கும் உடல் நலத்திற்காகவும், அசோக் மோசே அமலோர்பவ ராக்கினி வீடு கிடைக்கவும் குடும்ப நலத்திற்காகவும், உமா ஜோசப் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மறித்த ஆத்மாக்கள் அலெக்சாண்டர் ஜோசப், ஜோதி, கில்பர்ட்ஸ், சாந்தா, ஷர்மிளா குடும்ப என்கின்ற ஷெர்லி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சகாயராஜ், சகாயமேரி, தும்லாட், ரோபர்ட், தெசுசா, எழின், மார்த்தா, லாசரஸ், டேவிட், கண்ணுசாமி, செல்வநாதன், சிஸ்டர் பரமியோ,
டிஃப்ரி மேரி ஃப்ளோர்பட் முதலாம் ஆண்டு அருளானந்தா பெஞ்சமின் குடும்பத்தில் மறித்த ஆத்மாக்கள் கதை போல் சந்தியாகு ஈசாக் முன்னோர்களின் ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும் மேரி கரோலின் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரகேசல் ஆத்மாக்கள் இவருடைய இந்த ஆத்மாக்களுடைய கருத்து விஜய் ஆனந்த் விரைவில் குணமடையவும் யுஎஸ்டி கேட் தேர்வில் வெற்றி பெற சார்லி சர்மிதா குடும்ப ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் பன்னீர்செல்வம் மேரி சகுந்தலா குடும்ப கருத்துக்களுக்காகவும் இவர்களுக்காகவும் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் 40 நாட்களுக்கு முன் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். புனித கன்னிமரியும் சோசையும் இயேசுவை ஆலயத்தில் ஒப்பு கொடுத்த புனித நாளை இன்று நினைவு கூறுகின்றோம். இயேசு அன்று வெளிப்படையாக சட்டத்தை நிறைவேற்றினார். அதே வேளையில் அவர் பற்றுறுதியுள்ள மக்களை சந்தித்தார். தூய ஆவியின் ஏவுதலால் இறையடியார்களாகிய முதியவர் இருவர் ஆலயத்திற்கு வந்து அவரை ஆண்டவர் என அறிந்து மகிழ்ச்சியுடன் உலகிற்கு எடுத்துரைத்தனர். நாமும் அதுபோல தூய ஆவியினால் ஒன்று கூடி கிறிஸ்துவை சந்திக்க இறைவன் இல்லம் செல்வோம். அவர் மகிழ்ச்சியோடு வரும் நாள் வரை அப்பத்தை பிக்கும் போதெல்லாம் நாம் அவரை கண்டு அறிந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஒளியின் ஊற்றும் பிறப்பிடமான இறைவா, எல்லா மக்களையும் இருளிலிருந்து விடுவிக்கும் ஒளியான இயேசுவை நீதிமானாகிய சீமோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீ. உலகம் ஒளியா உலகின் ஒளியாமும் திருமகன் இயேசுவை குறித்து காட்டும் இத்திரிகளை ஆசீர்வதித்தருளும். இவற்றை கைகளில் ஏந்தி செல்லும் நாங்கள் நன்மையின் நெறியில் நடந்து என்றும் அணையா ஒளியாம் உம்மிடம் வந்து சேர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீ. மண்ணில் வாடும் மாந்த
நீயே
எனக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையில் பொருளாவாய் உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் நீயே நீதியின் பாதையில் சுடராவாய் உமது பாத பதிவுகள் பொய்மை எங்கு போக்கிட உண்மையில் நிறைவா உமதருள் தாரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா 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 மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன் செழிப்பேன் உயர்ந்திடுவேன் ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன் செழிப்பேன் உயர்ந்திடுவேன் கனிவாய் பரிவாய் நீ அழைப்பாய் இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன் இறைவா முதல்வா வழி காட்டு என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று இறைவா முதல்வா வழி காட்டு என் இதயம் உன்னில்லம் விளக்கேற்று அருகே நீ வந்தால் எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவேன்
துறந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன். இறைவா முதல்வா வழி காட்டு, என் இதய முன்னில்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் வளர்வேன் செழிப்பேன் உயர்ந்திடுவேன். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நபில்கின்றோம். ஆண்டவராகியம் இறைவனே, இனியில்லாத விண்ணரசே, ஆற்றல் அடைந்து கொண்டு இழங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகியம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போகுபவரே நீரம்பீது இறங்குவீர். உலகின் பாவம் போகுபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்தராயுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கி கொண்ட உம் திருமகனில் உமது மாட்சிமையை கண்டு உம்மை போற்றுகிறோம். அவர் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியை கொண்டாடும் நாங்கள் தன்னலத்திலிருந்து விடுதலை அடைந்து உமக்கே உரியவராய் என்றும் வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நுழைந்து வாசகம் அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-4 வரை. கடவுளாக ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழி ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார்.
நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படகின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவகாரத்தாரைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுவது போலவும் அமர்ந்திருப்பார். லேவின் புதவரை தூய்மையாக்கிய பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்போது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எஸ்லேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உந்தனமாயிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மூக்கு நன்றி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14-18 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வான தூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும்
தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடும் அருளும் மொழி, இதுவே உமக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராகே, உம்மோடு இருப்பாராகே. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 22 தொடங்கி 40 முடியும். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் செமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவுடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உன் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், மது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தை பற்றி பேசினார். ஆண்டவுடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள த
தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த 40 நாள் அவரை எருசலேம் தேவாலயத்துக்கு தூக்கி கொண்டு போய் அங்கே காணிக்கையாக அர்ப்பணம் செய்தார்கள். எகிப்து நாட்டில் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாய் இருந்தபோது கடவுள் தமது வன் கையால் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அந்த கடைசி பெரிய கொள்ளை நோய் எகிப்து நாட்டில் இருந்த மக்களுடைய தலச்சன் குழந்தைகளை கடவுள் கொன்றார். இஸ்ராயல் மக்களுடைய குழந்தைகளையோ காப்பாற்றினார். அதனால் இதன் நினைவாக அவர் விடுதலை பெற்று கடவுள் அவர்களுக்கு தந்த புண்ணிய பூமியில் குடியேறிய பிறகு இந்த விழாவை கொண்டாட வேண்டுமென்று மோசே கட்டளையிட்டார். தலை பேரான ஆண் குழந்தை கடவுளுக்கே சொந்தம். எனவே அந்த குழந்தையை கோவிலில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிட்டு அதற்கு ஈடாக 2 மாடப்புறா குஞ்சுகளை கொடுத்து குழந்தையை மீட்டு எடுத்து கொண்டு போகலாம் என்ற கட்டளையை அவர் கொடுத்தார். அதன்படி குழந்தை இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க அதன் பெற்றோர் அன்னை மரியா சூசியப்பர் அந்த குழந்தையை கோவிலுக்கு தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. இந்த குழந்தை கடவுளுக்கே சொந்தமான குழந்தை. எனவே கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு மேலான நோக்கத்தோடு அந்த குழந்தையை கொண்டு வந்து அங்கே கடவுளுக்கு ஒப்படைக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற குழந்தைகளை விட இயேசு குழந்தை கடவுளுக்கே சொந்தமான குழந்தை. ஏனென்றால் அது கடவுளுடைய குழந்தை. ஆகவே இயேசு குழந்தையை கொண்டு வந்து அங்கே கோவிலில் அர்ப்பணமாக்குகின்றார்கள். இந்த நேரத்தில் 2 முதியவர்கள் சிமியோன் அண்ணா தூய ஆவியின் தூண்டுதலால் கோயிலுக்கு வருகின்றார்கள். அந்த வேளையில் அந்த குழந்தையை கையில் எடுத்த உடனே சிமியோன் இறைவாக்கினருக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவரே, உமது அடியான் என்னை இப்பொழுது போகவிடும், ஏனெனில் என் கண்கள் உமது மீட்பை கண்டு கொண்டன. அவர் கடவுளுடைய ஆவியால் அறிவிக்கப்பட்டிருந்தார். மெஸ்ஸையா இந்த உலகில் பிறந்து அவரை நீர் காணாமல் கண் மூடமாட்டீர், உமக்கு மரணம் வராது என்று தூய ஆவியினால் அறிவிக்கப்பட்டிருந்தார். எனவே இந்த குழந்தையை கையில் எடுத்த உடனே அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது. இந்த குழந்தைதான் உலகத்தை மீட்க பிறந்த கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். இப்பொழுது என்னை போகவிடும், நீர் எனக்கு கொடுத்த கட்டளை என்ன? என் மீட்பை நான் கண்டு கொண்ட பிறகு என்னை எடுத்து கொள்வதாக சொன்னீரே, இதோ என் கண்கள் உமது மீட்பை கண்டு கொண்டன என்று சொல்லி நன்றி கீதம் பாடுகிறார். அனைவருக்கும் இவர்தான் மீட்பர் என்பதை அறிவிக்கின்றார். மேலும் அவர் குழந்தையை கையில் ஏந்திய உடனே அவர் வெளிப்பாடு கிடைக்கிறார். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உமக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்று சொல்லி அந்த குழந்தையை பற்றி அவர் முன் அறிவிக்கிறார். இந்த குழந்தை
எத்தகைய குழந்தையாக இருக்கும் என்பதையும் அவர் அறிவிக்கின்றார். அப்பொழுது இக்குழந்தை இஸ்ரவேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் இருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாய் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்பதையும் அவர் அறிவிக்கின்றார். இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும்? இந்த குழந்தையை எதற்காக கோயிலுக்கு கொண்டு வந்தார்கள்? முதலில் இந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது, இந்த குழந்தையினுடைய பணி என்ன, இந்த குழந்தையினுடைய பணி இலக்கு என்ன, இந்த குழந்தையை எப்படி உருவாக்க வேண்டும், எதற்காக உருவாக்க வேண்டும் என்பதை அந்த முதியவர்கள் வாயிலாக தெரிந்து கொள்வதற்காக இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார்கள். இதோ இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாகவும் பலருக்கு வீழ்ச்சியாகவும் இருக்கும். ஆம், இந்த சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களெல்லாம் சட்டம் தெரிந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆண்டார்கள். அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். பாமர மக்கள், ஏழைகள், நோயாளர்கள், வறுமையில் வாடுகிறவர்கள் இவர்கள் எழுச்சி பெறுவார்கள். ஆம், இயேசுவினுடைய பணி என்ன? சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். கடவுள் இங்கே சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க என்னை அனுப்பினார். எனவே இங்கு இருக்கின்ற நாம் எல்லாரும், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக வாழ நம்மை உருவாக்க இயேசு வந்தார். சமத்துவ சமுதாயம் படைக்க இயேசு வந்தார். இதுதான் அவருடைய உருவாக்கமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தெரிந்து கொள்வதற்காக இந்த பெற்றோர் அங்கே வந்தார்கள். எனவே எவ்வாறு இந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் என்பதை அங்கே தெரிந்து கொண்டார்கள். இந்த குழந்தை பணி ஆற்றுகின்ற போது என்ன நடக்கும்? பலர் எழுச்சி அடைவார்கள், பலர் வீழ்ச்சி அடைவார்கள். இந்த வீழ்ச்சி எழுச்சி இது இயேசுவின் பணியால் நடைபெறுகிறது. ஆம், இந்த சட்டம் தெரிந்தவர்கள், எல்லாம் தெரியும் என்று இருந்தவர்கள் இதோ வீழ்ச்சி அடைகிறார்கள். பாமர மக்கள், நோயாளர்கள், பாவிகள், விலை மாதர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு எழுச்சி அடைகிறார்கள். இதோ இவ்வாறு இந்த வீழ்ச்சி அடைந்தவர்களால் அன்னை மரியாளுக்கு துன்பம், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று இறைவாக்கினர் கூறுகிறார். இந்த குழந்தையை இவ்வாறு உருவாக்கும் போது உமக்கு துன்பம் வரும். அந்த துன்பத்தால் உமது இதயமானது வாளால் ஊடுருவப்படும். எனவே அதற்கும் தயாராய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே இறைவாக்கினர் முன் உரைக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது கடவுளுடைய சாயலாக பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையினுடைய பணியும் பிறருக்கு எழுச்சியாக பிறருக்கு வீழ்ச்சியாக அமைய வேண்டும். ஆம், இவ்வாறு இந்த குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோருடைய கடமை. அந்த பணியை அவர்கள் அறிந்து கொண்டு நிறைவோடு வீடு திரும்புகின்றனர். அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக,
கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப வளர்க்க அவர்கள் தெளிவு பெற்று வீடு திரும்பினர். ஆம், அன்பார்ந்தவர்களே, உண்மையான காணிக்கை என்ன, உண்மையான அர்ப்பணம் என்ன என்பதை இன்று அன்னை மரியாள் புனித சூசியப்பர் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். உண்மையான அர்ப்பணம் கடவுளுக்கு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து கடவுளுடைய சமூகத்தை படைக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், கடவுளுக்கு இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று பொருத்தனை வைத்துக் கொள்ளுகிறோம். நான் இதை தருகிறேன் நீ அதை கொடு என்று கடவுளிடத்தில் நாம் கேட்பது, இது வணிகத்தனமான பக்தி. வணிகம், நான் 100 ரூபா உண்டியில் போடுறேன், நான் 1 பவுன் நகையை காணிக்கையாக கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்க, வாழ்க்கையில் ப்ரமோஷன் கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இதெல்லாம் வணிக ரீதியான ஆன்மீகம். இது கடவுளையே வலை வீசுவதாகும். இது உண்மையான பக்தி அல்ல. என்னுடைய ஆற்றல், என்னுடைய முழு முயற்சியை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உமது ஆட்சிக்காக என்னுடைய ஆற்றல், என்னுடைய சக்தி முழுவதையும் நான் அர்ப்பணமாக்குகிறேன். இதுதான் உண்மையான அர்ப்பணம். இதைத்தான் அன்னை மரியாவும் புனித சூசையும் அங்கே ஆலயத்தில் நிறைவேற்றினார்கள். இந்த குழந்தையினுடைய ஆற்றல், இந்த குழந்தையினுடைய சக்தி, இந்த குழந்தையினுடைய வாழ்வு முழுவதும் இதோ கடவுள் சமூகத்தை படைக்க அர்ப்பணமாக்குகிறோம் என்று சொல்லி அந்த குழந்தையை அங்கே காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தார்கள். அதை போலதான் நாமும் திருமுழுக்கு பெற்றபோது நம்மை நமது பெற்றோர் ஒப்படைத்தனர். எதற்காக? இதோ இறை ஆட்சி மலருவதற்காக, இறை ஆட்சிக்காக நம்மை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்தார்கள். கடவுளுடைய மகிமை வளர வேண்டும், கடவுளுடைய மாட்சிமை வளர வேண்டும், இதற்காக தான் நம்மை ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். வணிகத்தனமான ஆன்மீகம் அல்ல, கடவுளுக்கு வலை வீசுகிற ஆன்மீகம் அல்ல. முழுமையாக நமது அக ஆற்றல் அனைத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாவை போல முழுமையான அர்ப்பணத்தை நாமும் ஏற்போம். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மறித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்ற உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், வாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உழைப்பதை நம்புகிறோம்,
புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமே திருப்பலி. எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது திருப்பேரன் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, உலகம் வாழ்வு பெற ஓம் திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமென்று திருவுளமானீர். அவரது இறுதி அர்ப்பணத்தை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் அளிக்கும் காணிக்கைகளை கருணையுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனா.
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருச்சட்டத்தை நிறைவேற்ற உம் திருமகன் கோவிலில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அவரை காண காத்திருந்த ஆன்றோருக்கு அவர் தம்மையே வெளிப்படுத்த திருவுளமானீர். இவ்வாறு நேர்மையான மனத்துடன் உம்மை சந்திக்க ஏக்கத்தோடு தேடும் அனைவரும் இருளகற்றும் ஒளியாம் உம் திருமகன் வழியாக உம்மை கண்டுகொள்வார்கள் என்ற உறுதியை அளித்து, இதனால் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட நாங்கள் நீதிமான்களாகிய எங்கள் முன்னோர் புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரே ஆள் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள் திருப்பணியாளர்கள்
துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் கருத்துக்கள் நிறைவேற ஜபிக்கின்றவர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வழிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு வந்தவராக இறந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுதேத்தும் வரமருளே மைமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடைய வரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிறேன் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அமைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றிடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோ. சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் பிறந்த 40th தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்பொழுதே இவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மீட்கும் செம்மறியாக விளங்குவார் என்பது முன் உரைக்கப்பட்டது. இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இதயதாகம் ஏற்பார் வருவே, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் ஏற்பார் வருவே, குளிர ஈவே நிறைய இதயதாகம் ஏற்பார் வருவே, இதயம் குளிர வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்து உதவாதாகும், சுமந்து வந்திடும் சீலோ தண்ணீர் உமக்கு இருந்து உதவாதாகும், உவந்து ஊற்றும் ஊற்று தண்ணீர் உவமையாகும் உரைப்பீர் உண்மை. இதயதாகம் இருப்பார் வருவே, இதய குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருவே, குளிர ஈவே நிறைய பொன்னும் போக்காதாகம், இதயம் தேடும் இறைவன் நானே, பொருளும் பொன்னும் போக்காதாகம், இதயம் தேடும் இறைவன் நானே, வருக வருக வளமாய் பெருக பெருகும் இன்பம் பெற்றே வாழ்க, இதயதாகம் இருப்பார் வருவே, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருவே, குளிர ஈவே நிறைய பிறந்து வந்தே பரணிடம் வந்தே, பிறந்த உள்ளம் நிறைவு கொள்வே, பிறந்து வந்த பரணிடம் வந்தே, பிறந்த உள்ளம் நிறைவு கொள்வே, உடலின் தாகம் உலகம் அறியும், உள்ளத்தின் தாகம் எவரும் அறியார், இதய தாகம் இருப்பார் வருவே, இதய குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருவே, குளிர ஈவே நிறைய.
இதயதாகம் இருப்பார் வருவே இதயம் குளிரே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா Hallelujah, என் இயேசையா Hallelujah, என் இயேசையா Hallelujah, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு இன்பத்திலும் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா Hallelujah, என் இயேசையா Hallelujah, என் இயேசையா Hallelujah. ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை கையில் ஏந்துவதற்கு முன் சாவதில்லை என்ற சிமியோனி எதிர்பார்ப்பை நிறைவேற்றினீர். இத்திருவருட்சாதனத்தில் உமை அனுபவிக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்விலோ உம்மை சந்தித்து உமில் இணைந்து வாழ அருள் கூர்விராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை எழுந்தேற்றம் நடைபெறும். அதன் பிறகு குடியேற்றம் இடம் பெறும். காலை 10:30 அளவில் மேல் சித்தாமூர் பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியதாஸ் அவர்கள் சிறப்பான வழிபாட்டை நடத்தி 12 மணி திருப்பலி அவரை நிறைவேற்றுவார்.
மாலை 5 மணிக்கு திருப்புகழ் மாலை தற்கொலை ஆசிர் சிறிய தேர் பவனி. அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்து ஊனமளிக்கும் வழிபாடு நடைபெறும். சிறப்பு ஆசிர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் அந்த ஆட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உனக்கு நன்றி. மாலை நேரம் அழுது என்றார்,
நம் ஆனந்தமே உதவி தேடி வந்தே உடல் சுகம் தந்தீரையா நொடி பொழுது உந்தன் கோபம் தெய்வோ வாழ்நாளில்லா உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
வஸ்திரம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை எண்ணியாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை எண்ணியாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. இருந்திடும் அருள் மயமே
தங்கள் பாதுகாவலரான தூய இதய ஆண்டவர் ஆண்டவருக்காக தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல் இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாளில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் எம் தாயாகிய தூய கன்னிமரியாளையும் எம் பாதுகாவலரான உன்னை சூசியப்புரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதர்
வரை வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதனை வாழுங்கள், மனிதனை வாழுங்கள். பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன், மாசர் பொன்மணம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். உபி மாங்கருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன், உபி மாங்கருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன், மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வது கேட்டு மனிதரை வாழுங்கள், மனிதரை வாழுங்கள். அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை, ஆசை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை. நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தால் ஆயிரம் வரும் நன்மை, நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தால் ஆயிரம் வரும் நன்மை, ஆயிரம் வரும் நன்மை. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வது கேட்டு மனிதரை வாழுங்கள்.
அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணிக்காக்கும் ஆடுகள். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்புட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. நம் ஆண்டவரும் தலைவருமானவர் இதோ புனித ஆலயத்திற்குள் வருகிறார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வர காத்திருந்த ஆண்டவர் தமக்கு திருமண அறை அனிசை சியோனே, திரு விழிப்புடன் மணமகனும் மகளுமாய் இருவரையும் புகழ் ஏத்திடுவாயே. நிறைவடைய சிமியோன் விரைந்து நிறைவுறு வாக்கை கண்டு மகிழ்ந்து பிற இனத்தவருக்கு வெளிப்பட வேண்டிய திருவொளி வந்தது என நீர் மொழிக. தாயும் யோசப்பும் இயேசுவை கொணந்தனர். கோவிலில் கோவிலில் காணிக்கையாக்கவே, தூய நற்கட்டளைக்கெல்லாம் தலைவரே நேயமாய் கட்டளை நிறைவேற்றுகிறார். உன் திருமகனே தந்தையின் மகன், இந்த நாள் அவரை அர்ப்பணிப்பாயே. பண்பதனை அனைவரின் விலையும் அவரே, மைந்தர் எமது மீட்பும் அவரே. பிற இனத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்திய கிறிஸ்துவே, உமக்கு மாட்சி உண்டாகுக. தூய ஆவியர் தந்தை உம்முடன் நேயமாய் திருப்புகழ் என்றுமே பெறுக. ஆமீன். சிமியோன் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உமீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அருள்சுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகள் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றேன். உம் இரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சிமியோன் நேர்மையானவர், இறை பற்றி கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். பனி திவலைகளே பனிமழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனி கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உரைப்பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயிர் வானகத்தில் உயிர் வாழ்த்து பெறுவதாக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் கள்ளி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பேரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரிதானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே தம் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை. திருத்தூதர் பவுல் மலாத்திரகேதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியவே ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரது தூயத்தில் அவரை போற்றுங்கள். ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள். மாட்சியும் வல்லமையும் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரது தூயகத்தில் அவரை போற்றுங்கள். குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்த போது சீயோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். இஸ்ராயின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அள்ளினார். இதோ நாம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் முழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதற்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும்
நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டோருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நாம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகு. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். குழந்தை இயேசுவை அவர் தம் பெற்றோர் கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். கோவிலில் தம் தந்தைக்கு காணிக்கையாக்கப்பட்டவரும் தம் சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதலை கொண்டு வருபவரும் நம் ஆண்டவரும் மீட்பருமானவரை நாம் போற்றி மன்றாடுவோம். ஆண்டவராகி இயேசுவே, உலகின் ஒளி நீரே, தந்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய உமது பலியை திருச்சிலுவையில் நீர் நிறைவேற்றினீர். இன்று திருச்சபையை ஒப்பு கொடுக்கும் பலியோடு எங்கள் காணிக்கைகளையும் ஒன்றித்தருளும். ஆண்டவராகி இயேசுவே, உலகின் ஒளி நீரே, இஸ்ரேல் மக்களுக்கு நீர் ஆறுதலை கொண்டு வந்தீர். இன்று எமக்கு உமது ஞானத்தையும் புத்துணர்வையும் புது நோக்கையும் அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே, திருச்சபை மது வருகையை பறைசாற்றுவதில் தொடர்ந்து செயல்படுகிறது. உண்மையை தேடுவோருக்கு திருச்சபை வழியாக ஒளியை கொடுத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே, எதிர்க்கப்படும் அறிகுறியும் கட்டுவோர் விளக்கிய மூளைக்கல்லும் நீரே, நீர் குடிக்கொள்ளும் கோவிலில் எங்களை உயிருள்ள கற்கள் ஆக்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் ஒளி நீரே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பிறக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தாலும். ஆமீன். என்று வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் மனித இயல்பை எடுத்த உம் ஒரே மகன் கோவிலில் இன்று காணிக்கையாக்கினார். மனத்திலும் உள்ளத்திலும் நாங்கள் தூய்மை பெற்று உம் ஆட்சியில் உம்மை சந்திக்க செய்தல்லும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏற்றி செய்யும் புரிவோ. பக்தியாயாராதனை ஏற்றி செய்யும் தன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமீன்.